மஹிந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸ் இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 90-90 நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள், ஜெய் மாதி ஆட்டோ கான் சிட்டி ஷோரூமில் தான் வந்திருக்கு. வீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்து போட்டுருக்காங்க. இதனுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 மாடல், எஃப்சி அப் டு 2025 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் ரெண்டு உங்களுக்கு ஒரு 90% இருக்கும், 80-90% தாராளமாக இருக்கும். அந்த பேக் ஸ்பாயிலர்லாம் கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாடி அவுட்லுக்காக அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள், நல்லா மெயின்டெனன்ஸ் பக்கம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து லோ ப்ரைஸில் தான் இந்த வண்டி வந்து கொட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற எல்லா டீடெயிலும் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்ப் எல்லாமே வருது. அண்டு ஃப்ரெண்டில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸோ பம்பரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வர ஸ்கார்பியோவில் வர மாதிரியே உங்களுக்கு இந்த நாசில் எல்லாமே கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. டாப் அப்போசரோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். மஹிந்திராவில் ஸ்கார்பியோ இன்டீரியர் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்தளவுக்கு அந்த டோர் பேட் சைடு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடியோ அந்த மாதிரி எதுவுமே வந்து படாத வண்டி தான். பவர் ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க வண்டியில், பைனியர் மியூசிக் செட் வந்து கொடுத்துருக்காங்க, டேஷ்போர்டோட வியூ தான் அப்படி இதாக இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். அண்ட் டாப் அப்போசர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனும் பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு. நல்ல ஒரு ப்ரைஸில் லோ பட்ஜெட்டில் தான் இன்றைக்கி வந்து கோட் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரைஸுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட பேக் சைட் அஃபியரன்ஸை பாருங்கள், பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள். ஃப்ளோர் மேட்டு, ஸோ இந்த இடத்துல அந்த பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லிட்டு. ரியர் ஏசி வருது, பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் அஃபியரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பேக் சைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். டாப்பில் உங்களுக்கு ஃப்ளோட்டட் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பாய்லர் வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. ரியரில் உங்களுக்கு டீஃபோக்கருக்கான லைன்ஸ் வருது, பேக் வைப்பர் இருக்குது. ஆனால் பட் ஆனால் அந்த இது மட்டும் இல்லை. பேக் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே பாருங்கள். அந்த டோர் பேட் சைடு எல்லாமே அப்படியே லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேக்கிலேருந்து இன்டீரியர் டேஷ்போர்டு வரைக்கும் இப்படி தாங்க இருக்குது வியூ. டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. மஹிந்திராவில் ஸ்கார்பியோவில் இது வந்து எஸ்எல்எக்ஸ் வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். டீசல் வேரியண்ட்டு தான். டயர் பாயிண்டோட வியூவையும் அப்படியே பார்த்துக்கோங்க. வீல் எல்லாமே அலாய் வீல் தான், ஏபிஎஸ் வந்துடும். 80-90% பேக் டயர். ஃப்ரண்ட் டயரை பொறுத்தளவுக்கு 60-70% இருக்கும். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே மாசான கண்டிஷனில் ஒரு வண்டி வேணும் மஹிந்திரா ஸ்கார்பியோ அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார் பார்க்குற லொக்கேஷன் ஜெய் மாருதி ஆட்டோ கான் சிட்டி ஷோரூம், தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில். கரெக்டாக ஒரு கிளப்பாறு விளக்குக்கு கீழ்புறம் தான் இவங்களோட ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே தான் இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்க போகிறீங்க. நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும், பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வைக்கோங்க. ஸோ மீண்டும் இது போல் நல்ல ஒரு கார் அப்டேட் செஞ்சுப்போம். நேரில் வந்து பாருங்கள், வண்டி அந்தளவுக்கு வந்து தெளிவாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டையும் குறைச்சி கூட வந்து வைக்கலாம். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்து உடனே வந்து வாங்கிக்கோங்க. மீண்டும் இது போல் நல்ல ஒரு கார் அப்டேட் செஞ்சுப்போம். நன்றி. அதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கான பட்ஜெட் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,15,000 மட்டும் கேட்குறாங்க. ஸோ ரேட்டை நான் சொல்லவே மறந்துட்டேங்க. 2,15,000 மட்டும் தான் அந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய 7-சீட்டர் வெஹிக்கிள் வெறும் 2,15,000 எஃப்சியோட உங்களுக்கு வந்து கரண்டாக வந்து கிடைக்கி. நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவது ஓனர் நேரில் விசிட் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க.